சொல்லிக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடாக எப்படி வந்து டபுள் சைட் டேப் செய்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வந்து கடையில் வாங்கினதுதான். இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஸ்டிக்கர் செஞ்சுருந்தோம்ல மக்களே, அதே மாதிரி நம்ம அதில் ஸ்டிக்கர் இதில் வந்து நீங்கள் பார்க்கலனா அப்போ இன்னும் பாருங்கள். அதுக்கு நான் லேபிளாக யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் நான் வந்து லேபிளாக ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவல் குவான்டிட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதை நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கரலாம். நான் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்க போகிறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் தின்னாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரியே வேணும் அப்படிங்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக தான் பண்ணப்போகிறேன். இதே மடித்தாலும் மடிக்கலாம், இல்லாட்டி அப்படி கூட விட்டுக்கலாம். நான் வந்து மடிக்கலை. சரி மடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் மடிக்க போகிறேன். மடிச்சிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து அப்படியே கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ கட் பண்ணிட்டோம்ல, இதை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பாதி பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இது இன்னொன்று இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த டூ மெத்தட்ஸில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன், செகண்ட் மெத்தடும் இது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இது ஃபஸ்ட்டு மெத்தட் முடிச்சோடனே நான் செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். இதையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு சரிங்களா. கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிக்கோம்ல, இதை ஃபுல்லாக கிளியர் ப்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ வந்து ஈக்குவலாக வந்து ஒட்டியிருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஈக்குவலாக ஒட்டிக்கிறேன். ஈக்குவலாக ஒட்டுறதுங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ ப்ரெஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே இருக்கும்ல அந்த இதை நான் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக வந்து இப்போ ஒட்டிக்கரலாம். இப்போ வந்து இதை ஒட்டியாச்சு சரிங்களா, நல்லா ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஒட்டிட்டோம் சரிங்களா. இதே மாதிரி இங்கே உள்ளதை நான் ஒட்டிக்கிறேன். கீழே உள்ளது நான் வந்து ஒட்டிக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் நான் ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன் சரிங்களா. நல்லா வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து ஒட்டிடுங்க. எல்லாத்தையும் நாலுமே ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறேன். அதுக்குள்ள நம்ம செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். செகண்ட் மெத்தட் செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு செலோ டேப் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம செகண்ட் மெத்தடுக்கு செய்ய போகிறோம். இப்போ வந்து இது வந்து லேபிள் இல்லாதவங்களுக்கான மெத்தட் சரிங்களா. அட்டன் செகண்டுக்கு தேவைப்படும்னா அவங்களுக்கான மெத்தட் தான் இது. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செலோ டேப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ செல்லோ டேப்பை எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செல்லோ டேப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்காக நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து மடிச்சுக்கிறணும். இப்படி பாருங்கள் தெரியுதா, வச்சுட்டு இதே மாதிரி இங்கே ஒன்று இங்கிட்டு இருக்கல சைடில், இதே வந்து நம்ம இப்படி வச்சுக்கிறேன். அப்படித்தான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு தெரியுதா. மேலே உள்ளது வந்து ஒட்டுற மாதிரி வச்சுருக்கேன், இங்கே உள்ளது ஒட்டுற மாதிரி. இதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். அப்படித்தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ரெண்டும் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடும் செகண்ட் மெத்தடும் இப்போ எப்படி ஒட்காதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம். உங்களுக்கு டபுள் இந்த ஒன் சைட் டேப் செல்லோ டேப்பை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்கள் நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ வந்து நம்ம செஞ்சுருந்தோம்ல ஒயிட் போர்டு, அதை நான் ஒட்டி காமிக்கிறேன். அது எப்படி அளவுக்கு ஒட்காதுன்னு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இப்போ நம்ம செஞ்சுருந்தோம்னா ஒயிட் போர்டு, அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன்.
இது வந்து அப்படியே திருப்பிட்டு நம்ம செஞ்சிருந்தோம்ல இப்ப டபுள் சைட் டேப் அத வந்து நான் மேல ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து இது எந்த அளவுக்கு வொர்க் ஆகுதுங்க பார்க்கலாம் வந்து நான் வந்து ஒட்டிட்டேன் பாருங்க சூப்பரா வந்து நிக்குது செமையா வர்க்கவுட் ஆயிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து செல்லோ டேப் வந்து பேப்பர்ல வந்து நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம டபுள் சைஸ் டேப் செகண்ட் மெத்தட்ல செஞ்சிருந்தோம்ல அத வந்து நீங்க பேப்பர்ல ஒட்டிக்கலாம் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஈஸியா வர்க்கவுட் ஆச்சு அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் செஞ்சிருந்தோம்ல அத வந்து எப்படி வர்க்கவுட் ஆகும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து எடுத்துர்க்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல செஞ்சிருந்தத இப்ப நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன் கட் பண்ணி இங்கே வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பில் வந்து பேப்பர் ஒட்டிக்கலாம் அது வந்து ஈஸியாக இருக்கும் பேப்பர் ஒட்டுறதுக்கு பெரும்பாலும் வந்து பேப்பர் வெயிட்டாக இருக்கும்ல அதை வந்து நீங்கள் ஒட்டாதீங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதனால் நீங்கள் வெயிட்டாக இருக்கிறது வந்து செட் ஆகாது அதனால் நீங்கள் பேப்பர் இந்த மாதிரி டபுள் சைட் ஒட்டுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நான் வந்து எல்லா நாலு பக்கமும் ஒட்டிக்கிறேன் நீங்கள் டபுள் சைட் வாங்கினா கூட நீங்கள் வந்து ஒட்டி வந்து பார்க்குறது எப்படி பார்க்குறீங்கன்னா சின்ன சின்னதாக ஒட்டி பாருங்கள் அப்போ தான் நிறைய குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒட்டிட்டல இதை வந்து மேலே ஒன்று தான் பிரிச்சிடுறேன் சூப்பராக ஒட்டி இருந்துச்சு வெளியே கூட வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க பின்னாடி நான் வந்து அவர்கிட்ட டேபிள் எடுத்து வச்சுருக்கேன் ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா இது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது இந்த டபுள் சைட் டேப் வந்து ஈஸியாக இருந்துச்சு நீ வந்து ஈஸி மெத்தடாகவே செஞ்சுக்கலாம் சரிங்களா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஃபுல்லாக உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ பாய் பாய்